இன்று மரியாவின் தூய பெயர் கொண்ட திருநாள். ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் மிக பரிசுத்த பெயரின் திருவிழா செப்டம்பர் 12 அன்று கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு நாட்காட்டியில் கொண்டாடப்படும் ஒரு விருப்ப நினைவு சின்னமாகும். 1683 ஆண்டில் வியானா போரில் வெற்றியை நினைவுகூரும் வகையில் போப் 11 இன்னசன் பொது ரோமானிய நாட்காட்டியில் 1684 ஆண்டு முதல் இது ஒரு உலகளவிய ரோமானிய சடங்கு திருவிழாவாகும். இது வத்திக்கான் 2 தொடர்ந்து வழிபாட்டு சீர்திருத்தத்தில் சர்ச் காலண்டரில் இருந்து நீக்கப்பட்டது. ஆனால் 2002 ஆண்டில் போப் 2 ஜான்பால் அவர்களால் மீட்டெடுக்கப்பட்டது. தேவனுடைய தாயே, உம்முடைய பெயர் தெய்வீக கிருபையினாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைந்துள்ளது. தாயே, அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் உம் பெயரை நாங்கள் அடிக்கடி நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த நடைமுறை தெய்வீக கிருபையை காட்டுகிறது. மரியாவின் பெயர் மீது பக்தி உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அளித்த வாக்குறுதிகள் உண்மையிலும் ஆறுதல் அளிக்கின்றன. புனித பிரிஜெட்டின் விசாரணையின் ஒரு நாள் அந்த பரிசுத்த நாமத்தை நம்பிக்கையுடன் அழைப்பவர்களுக்கு 3 சிறப்பு அருட்கொடைகளை வழங்குவதாக அவர் தம்முடைய பரிசுத்த தாய்க்கு உறுதியளித்தார். முதலாவதாக, அவர்கள் செய்த பாவங்களுக்காக அவர்களுக்கு சரியான துக்கத்தை அளிப்பார். இரண்டாவதாக, அவர்களின் குற்றங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக, பரிபூரணத்தை அடைவதற்கு அவர் அவர்களுக்கு பலத்தையும் சொர்க்கத்தின் மகிமையும் அளிப்பார். என் தாயே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு மிகவும் இனிமையானவை, ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. நீ கேட்பதை என்னால் மறுக்க முடியுமா என்று கூறுகிறார். தெய்வீக கிருபையை இழக்கும் ஒவ்வொரு ஆபத்திலும் நாம் மரியாவை பற்றி சிந்திக்க வேண்டும். அவளுடைய பெயரை இயேசுவின் பெயருடன் அழைக்க வேண்டும். இந்த 2 மிக இனிமையான பெயர்களை ஒருபோதும் நம் இதயங்களை விட்டு வெளியேறாமல் பாதுகாக்க வேண்டும். இயேசு மற்றும் மரியாளின் புனிதமான பெயர்களை அழைப்பது மனதிற்கு இனிமையானது. புனித எஃப்ரேம் மரியாளின் பெயர் பரலோக வாயில்களின் திறவுகோல் என்று கூறுகிறார். ஆபத்துகளில், குழப்பங்களில் மரியாவை பயன்படுத்தி கொள்வோம். மரியாளின் இந்த புனித பெயரை நாம் மதிக்க வேண்டும். நாம் எப்போதும் பிதாவாகிய கடவுளையும் தேவனுடைய குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் அவருடைய பெயரால் அழைக்க வேண்டும். ஆமேன்.